ஹாய், ஹலோ, வணக்கம். இது தமிம் இமேஜின். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓகே, நம்ம வீடு வந்து கட்டிடலாம், எல்லாமே பண்ணிடலாம், ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு சில ஐட்டம்லாம் பண்ணணும். அப்படின்னா என்ன மாதிரி? அது ஷவரு, சிங்க்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்க். அதாவது நம்ம சிங்க் வந்து இருக்க இல்லையா, பாத்திரம் அதெல்லாம் கழுவுறது வந்து அதுவே கொஞ்சம் ஸ்டைலாக அந்த வாட்டர் வந்து சர்க்கிளில் போனால் எப்படி இருக்கும், அதை இமேஜின் பண்ணி தான் இந்த இமேஜின். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை திறந்து விட்டோம்னா அப்படியே அழகாக ரொட்டீனாக போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி செய்யலாம், கொஞ்சம் லுக்கும் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா மார்பிள். மார்பிள் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி ஷைன் பண்ணி அதையே சிங்க் மாதிரி பண்ணால் பா செமையாக இருக்கும்ல, அந்த மாதிரி கான்செப்டில் தான் இது யோசிச்சுருக்காங்க. அதாவது ஃப்ளாட்டாக இருக்கிற மார்பிளே கொஞ்சம் பள்ளமாக்கி அந்த இடத்துல சிங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஐடியா. நீங்கள் அடுத்து வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புதுமையான விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்தது என்ன தெரியுமா? இது பார்த்திங்கன்னா உண்மையில் ரொம்ப சூப்பராக இருங்க. என்னென்னா இப்போ வந்து ஒரு சிங்க்கு நீங்கள் இருக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுவே டேபிளாக இருக்குது. அதே சிங்க்கு நீங்கள் அந்த பாத்திரம் அதெல்லாம் தூக்கி அது மேலே வச்சுட்டு அது உள்ளே இறங்கி அப்படியே கழுவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன் தானாக மேலே வந்து டேபிளாகவே மறைச்சினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இமேஜினில் பண்ணியிருக்க தான் இந்த சிங்க்கு. இது பார்த்திங்கன்னா மேலே வச்சு நீட்டாக நீங்கள் வந்து டேபிளாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லாம் முடிஞ்சுதா, அது மேலேயே பாத்திரத்தை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக அது உள்ளே போயிட்டு வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஐடியா. உங்களுக்கு உங்களுடைய கிச்சனில் ரொம்ப இன்னும் எக்ஸ்பென்சிவாக அப்படி தெரியணும் அப்படின்றப்ப இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஷன் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக. ஓகே, இப்போ அடுத்தது என்னன்றதை பார்த்துடலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம வந்து இப்போ பாத்ரூமில் இருக்கிற அந்த சிங்க் பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டல்லாக இருந்தால் கூட ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சிங்க்கு நீங்கள் டச் பண்ணோன்னே உள்ளே போயிட்டு அந்த தண்ணி உள்ளே போகிறதுக்கான வேர்ஸ் மாதிரி கவ் மாதிரி ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இதை இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் அது ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த இது ஃபன்னாக அது உள்ளே போனோன்னு அவங்களுக்கே ஒரு சில்னஸ் வருது இல்லை, அந்த மாதிரியான கான்செப்டில் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சுன்னே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுது. ஓகேவா? தண்ணியை ஸ்டாப் பண்ணோன்னே ஒரு வைப்பர் மூலமாக அதுவே தண்ணி எடுத்துருது. ஓகே, இப்போ அடுத்து என்ன திரும்ப பார்க்க போகிறோம், சிங்கோடு சேர்ந்த கட்டிங் போர்டு ப்ளஸ் வந்து அந்த சிங்க் போடுறதுக்கான இது ப்ளஸ் அந்த இதை வைக்கிறதுக்கான ரேக், அந்த மாதிரி மூணு ஒரே இடத்துல இருந்தால் கிச்சனில் வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும்ல, அந்த மாதிரியான ஆப்ஷனில் தான் இதை பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் அந்த வாட்டர் போகிறதுக்கான வேவும், சைடில் வந்து அந்த டப்பு மாதிரி வைக்கிறதுக்கும், இந்த சைடில் வந்து ரேக் மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஐடியா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சிங்க்கு அப்படியே ரிச் லுக்கில் இருக்கும். ஸோ அந்த நம்ம இப்போ மாடர்ன் கிச்சன் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் மாடர்னாக சூப்பராக தெரியும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம், இது வந்து நம்ம வாஷிங் சிங்க்கு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கொடுத்துறாங்க, அதாவது பைப்பை வந்து ஒர்ஸ் போட்டு மேலேருந்து வந்து ப்ரெஷர் மூலமாக பண்ணுறதுனால. ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் அடிக்கும் போது என்ன ஆகுன்றது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நம்ம எடுத்துகிட்டு போய் கையிலேயே பிடிச்சிட்டு அழகாக எடுத்துகிட்டு போய் அந்த இந்த இடத்துல டேர்ட்டியாக இருக்கா அந்த இடத்துல கரெக்டாக அந்த பிளேட்டை கழுவுறோம் இது பண்ணுறோன்னா இன்னும் வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடியும். அதே நேரத்தில் தண்ணியை ரொம்ப சிக்கனமாக செலவாகும். காரணம் என்ன, தேவைக்கேற்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணும் போது தான் அது வரப்போகுது. ஸோ அப்படின்றப்ப அது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் தண்ணி வந்து தேவையான மட்டும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுவும் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? இது ஒரு நல்ல ஐடியா, இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அடுத்தது என்னன்றதை பார்த்துடலாமா? அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சிங்க் தான். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து ரெண்டு பேராக கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் இந்த இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி, இன்னொரு சைடு வந்து சிங்க் டப்பா மாதிரி. என்ன அதே நேரத்தில் இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஹார்டான மெட்டீரியலாக போட்டு அந்த சிங்கை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேப்லே வந்து நீங்கள் முன்னாடி தனியாக அந்த இது மாதிரி போட்டோம்ல பைப் மாதிரி, அந்த மாதிரி இல்லாமல் இது அந்த சிங்கோடைய பைப்பை ரெகுலராகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கையிலையும் எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே நேரத்தில் இது வந்து 360 degree டோட்டலாக ரொட்டீன் ஆகக்கூடியது. ஸோ ஒரு சைடு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிங்க்கு ப்ளஸ் வந்து இதிலே நீங்கள் வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ணிக்கிற டைப்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணவும் செய்யலாம். இது ஒரு நல்ல ஐடியா. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சிங்க்கு டேப் மாதிரி ப்ளஸ் வந்து இதில் வந்து சென்சர் மூலமாக ஒர்க் ஆகக்கூடியது. இது பொதுவாக எல்லாத்துலேயும் பார்த்துட்டு போனோம்னா அந்த மாதிரி சென்சரில் இப்போ வீட்டில் இருக்க கிச்சனுக்கே இது கொண்டு வரலாம். இதுலேயும் வந்து அந்த ஷவர் டைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு தேவையான அளவு வாட்டர் மட்டும் பயன்படுத்தவும் செய்யலாம். ஓகேவா, இது ஒரு நல்ல ஐடியா. இது உங்கள் வீட்டில் போடணும்னு நினைக்கும் போது போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மாடர்ன் லுக்காக அண்ட் டிஃப்ரெண்ட் யூனிக்காக தெரியும். ஓகேவா, இப்போ அடுத்து என்னன்றதை பார்த்துடலாமா? இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஷவர் டைப்பில் இருக்கும். இது ஒரு ஷவர் நீங்கள் ஒரு சைடு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியான தண்ணியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ப்ரெஷராகவும் வரும், இன்னொன்று வந்து ரொம்ப ப்ராடாக வரும். ஸோ அந்த இதை நீங்கள் ப்ராடாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி அழுக்கு தேய்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் அழகாக அடிச்சிங்கனாலே அது இருக்க அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துரும். ஓகேவா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்திங் டப். அதாவது இப்போ வந்து நம்ம குளிக்கிறதுக்கு அதே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு டப்பு மாதிரி இருக்குது. அழகாக நீங்கள் உள்ளே போயிட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த தண்ணியை ஃபில் பண்ணி அந்த இடத்துலேருந்து குளித்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்குறது தான் இது. இது பார்த்திங்கன்னா டோர் மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ரொம்ப நீட்டாக லாக் பண்ணிவிட்டால் அதில் வந்து உங்களுக்கு தண்ணி அழகாக ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதில் ஸ்டோர் ஆகிட்டு நீங்கள் வந்து பாத் டப்பை ரொம்ப அழகாக கம்ஃபர்டபுளாக அதே நேரத்தில் அதில் வந்து பின்னாடி நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதுனால அது வழியாக தண்ணி வரும்போது உங்களுக்கு அது மசாஜ் பண்ணுற மாதிரி அந்த ஏர் பபுளுக்கான இது கொடுக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பாத் டேப். இந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி உங்கள் வீட்டு பாத்ரூமில் இதை ஃபிட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஓகேவா சார், இப்போ அடுத்து என்னென்னா பார்த்துடலாமா? யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ ஒரு வாஷ் மிஷினில் கை கழுவும்போதோ இல்லை இது பண்ணும்போதோ அந்த இடத்துல வந்து அது கிறிஸ்டல் கிளியராக அப்படியே அந்த கிறிஸ்டல் வழியாக தண்ணி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஐடியா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்து என்னன்றதை பார்த்துக்கலாமா? இது வந்து ஒரு வேறு லெவல்னு சொல்லாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சென்சார் இதெல்லாம் எதுவுமே படுத்தோட ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். டேபை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறது வந்து காலில் வச்சுக்கிட்டு, அதாவது கீழே கால் வைக்கிறதுல கரெக்டாக அந்த இடத்துல அந்த டேபோடைய பைப் இது கனெக்ஷன் கொடுத்துட்டோமா? ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் இதில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லாமல் காலில் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணி வந்துச்சுன்னா கை அழுக்காக இருந்தால் கூட நம்ம சென்சாரும் யூஸ் பண்ண தவிர எதுவுமே அழகாக காலில் ப்ரெஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லை சம் ஐடியா, இது வந்து ஒரு நல்ல ஐடியாங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக மேலே வந்து ஒரு ஷீட் போர்ட் மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ண மாதிரி இது பண்ணிவிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக தண்ணி மேலேருந்து விழுந்துச்சுன்னா அப்படியே மலையில் நிற்கிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடியதான் இது. இது அப்படியே நீங்கள் வந்து நம்மளே செய்கிற மாதிரி நீட்டாக செஞ்ச இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் யோசிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு வீடு கட்டணும் அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பாத்ரூமை அப்புறம் உங்களோட சிங்கை அதெல்லாம் ரொம்ப ரிச்சாக மாற்றிடுங்க. ஓகேவா, இதெல்லாம் ஜஸ்ட்டு நான் வந்து சொல்கிறது ஐடியாவுக்கு தான் சொல்கிறேன். இதை வாங்குங்க இப்படியே பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இது எல்லாமே வந்து ஒரு இமேஜினாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஐடியாவை உங்கள் புது வீட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, பாய், சீ யூ.